வணக்கம், இது உங்கள் தமிழ்ச்சி அடுப்புங்கரை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காரசாரமான ஆந்திரா கடப்பா சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 15 காஜ மிளகாய் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், வெந்நீரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி, இது எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து அம்மியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்மளுடைய காரசாரமான ஆந்திர கடப்பாவை நான் இப்போ அம்மிட்ட வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க, வெங்காயம் சேர்த்துக்கோங்க. புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும், ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்துக்கும் கொஞ்சம் கம்மியாக இதுக்கு வந்து புளி வேணும். அப்போ தான் அந்த புளிப்பு அந்த பெரிய வெங்காயத்தோட லைட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட்னஸ்ஸு, அந்த காஞ்ச மிளகாயோட காரம், இது எல்லாமே சேர்ந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இட்லியை சாப்பிட்டுட்டே இருப்பீங்க, நான் ஸ்டாப்பாக சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. இட்லி தோசைக்கு செம்ம சூப்பராக இருக்கும் இது. இப்போ நம்ம இதை தாளிச்சிக்கலாம். இப்போ நான் இதில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எப்பயுமே வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க, சூப்பராக இருக்கும். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, இதை நம்ம தாளிப்பை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். கார சாரமான ஆந்திரா கடப்பா சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. பஞ்சு மாதிரி இட்லியும் காரசாரமான ஆந்திரா கடப்பா சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ்ச்சி அடுப்புங்கரை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.